மாசா இருக்கு. நாங்க நினைச்சு போறதை எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஜெயலலிதா படம் பாத்தீங்கன்னா இல்லையா? ஆமா, மீனிங் அதேதான். இல்ல இல்ல, ஹீரோனி இல்லாத்தே பிளஸ். நாங்க போனது தலைவர் போல டைரக்டர், ஸோ படம் அந்த மாதிரி இருக்கு. நாங்க நினைச்சிட்டு போனோம், அங்க வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. தேவையான அளவுக்கு இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. குழந்தைக்காக ஆபரேஷனுக்காக வெளிநாட்டு போயிட்டு சீன் பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஓகே, பொங்கல் அது மாதிரி ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்காம இந்த படம் பார்த்துருக்கீங்க? எனக்கு அருண் விஜய் பிடிக்கும், அதனால பார்க்கணும். ஓகே, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது எந்த படம்? இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இந்த படம் நல்லா இருக்கு, அடிச்சு அந்த படத்துக்கு போகிறேன். அதை போய் பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக அரை மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா? ரெண்டரை மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம் ஓடலன்னு தோணுது படம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்லாம் விறுவிறுப்பாக அதெல்லாம் போதா? எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. லேக் அடிக்கிற மாதிரி எதாவது? லேகிங்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் இங்கே இருக்காது. புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்களா? புதுசாலாம் இருக்கா? எல்லாம் பழைய கான்செப்ட் தானே. ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்கு. ஓகே, மியூசிக்லாம்? மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல. ஓகே, எப்பயும் போகிற மாதிரி தான், சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ்? மைனஸ்னா தான் அந்த ஃப்ளாஷ்பேக் லாஸ்ட் ஒரு கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லேக் அடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடியில் எதுவும் இல்லை. கிளைமேக்ஸ்லாம் மொத்தப்படலாம் இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சீன் மாசாக இருக்கும். ரேட்டிங் கொடுங்க, எவ்வளோ கொடுங்க? 10? ரேட்டிங்னா ஒரு 10 ப்ரோ, ஒரு 7/5 கொடுக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்றில் ஒரு குழந்தை பற்றி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, குழந்தைக்கான கான்செப்டா? இல்லை இல்லை, தீவிரவாதி கான்செப்ட் தான். ஓகே, அதாவது இப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்து எப்படி சொல்கிறது, ஹேக் பண்ணி ஒரு ஜெயலலிதா படம் பார்த்தீங்கன்னா இல்லையா? ஆமாம், மீனிங் அதே தான். ஓகே, குழந்தைங்களாம் நேசிச்சு பார்ப்பாங்களா? செகண்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும் படம் நல்லா இருக்கு. வந்து தீவிரவாதிகளை வந்து தடுக்கிறாங்க. ஆமாம், அந்த குண்டு வெடி நம்ம நாட்டில் வெளிநாட்டில் இருக்க பிளான் பண்ணுறதை வெளிநாட்டில் போய் தடுக்கிறாப்புல. ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் மாதிரி இருக்குங்களா? இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? அருண் விஜய் ஆக்டிங் தான் பெஸ்ட்டு. ஓகே, மிஷின் என்ற டைட்டில் எது கொடுத்துருக்காங்க படத்தில்? ஏதாவது சொல்லியிருக்காங்க மிஷின்? மிஷின்றது வந்து அந்த ஆப்ரேஷன் தான். ஆமாம், அந்த வெளிநாட்டில் இருக்கு. விறுவிறுப்பாக போதுங்களா? செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்க்கல, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்ட்டாங்க.